ஓம் சாய்ராம், நான் சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு வார பாராயணம் பண்ணுறதுனால நிறைய நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய நிறைய அற்புதங்கள் பாபா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நமக்கு இப்போ ஒரு சாய்ராம் அமைச்சிருக்காங்க. ஒரு வார பாராயணம் பண்ணதுனால பாபா அவங்களுக்கு செய்த பல அற்புதங்களில் ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அற்புதத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அற்புதங்களை மகாபாராயணம் குரூப்லேருந்து தான் அமைச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சாய்ராம் வந்து ஒரு டாக்டர், அவங்க ஹஸ்பண்டும் ஒரு டாக்டர். இவங்களுக்கு 2020 வருஷம் மேரேஜ் ஆயிருக்கு. இவங்க மேரேஜ் ஆன உடனே லாக்டவுன் டைமில் இவங்க ரெண்டு பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபீவர் நமக்கு அட்டாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபாவோட ஊதி தண்ணியை தான் குடித்து பாபா மேலே நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க. 2022 வருஷம் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2020 மேரேஜ் ஆயிருக்கு. 2022 வரைக்கும் இவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால இவங்க மனசாலவில் ரொம்ப நொந்து போய் பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. பாபா, நான் உங்களை நம்பி தான் இருக்கேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் தள்ளி போய்கிட்டே இருந்தோன்னே இவங்க மனசளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. பாபா கிட்டே போய் உட்காந்து அவ்வளோ அழுதுருக்காங்க. அழுதுகிட்டே பாபாட்ட சொல்லியிருக்காங்க, பாபா என்னோடய நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது பாபா, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட அப்படி அழுது ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு வார பாராயணம் பண்ணுறதை பற்றி ஒரு மெசேஜ் இவங்களுக்கு வந்திருக்கு. இவங்க அதை பார்த்த உடனே பாபா நமக்கு கொடுக்குற மெசேஜாக அதை எடுத்துக்கிட்டு ஒரு வார பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இவங்களே அப்படி ஒரு மன கஷ்டத்தில் தான் இருந்திருக்காங்க. பாபா கிட்ட அவ்வளோ மன கஷ்டத்தில் தான் போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இப்படி ஒரு மெசேஜை பார்த்த உடனே பாபா நம்ம கொடுத்த மெசேஜை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு வார பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாராயணமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாராயணம் ஸ்டார்ட் பண்ணி 7 பாராயணம் அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்க. பாராயணம் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, இவங்களும் ஒரு டாக்டர், இவங்க ஹஸ்பண்டும் ஒரு டாக்டர், ஆனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா மனசு வெறுத்து போய் அவ்வளோ ஃபீல் பண்ணவங்களுக்கு பாபாவோட ஒரே வார பாராயணத்தில் அப்படி ஒரு சந்தோஷமான நியூஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரே வார பாராயணத்தில் பாபா இப்படி ஒரு அற்புதங்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையும் தூக்கிட்டு ஷிரடி போய் பாபாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரே வார பாராயணம் நம்பிக்கையோடு பண்ண பலன் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த விஷயத்தை கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரே வார பாராயணம் தான் பாபாவோட அற்புதங்கள் அவங்க நடந்திருக்கு. நீங்கள் நம்ம சாய்பாபா மேலே நம்பிக்கையோட ஒரு வார பாராயணம் பண்ணுங்கள். பல அற்புதங்கள் பாபா செஞ்சிட்ருக்காங்க. உங்களோட வேண்டுதலையும் சீக்கிரமாக பாபா நிறைவேற்றுவாங்க. இது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்திலே கிடச்சிருது, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் பாபா சொன்ன மாதிரி அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்கவுங்க பொறுமையை பொறுத்து அவங்களோட வேண்டுதலுக்கான பலன்கள் கட்டாயமாக அமையும். இது நிச்சயமாக நடக்கும். கவலைப்படாமல் செய்யுங்க சாய்ராம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பாபாவை நம்புவோம், பாபாவுடன் இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.